அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காரணம் என்னது அப்படின்னா, குக்கு எஃப்எம் தமிழுக்கு நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ அந்த ஆடு எப்போ ரிலீஸ் ஆச்சுங்கிற ஒரு விஷயம் தெரில. அது என்னடா ரிலீஸ் ஆயிருக்கு, ரிலீஸ் ஆனது தெரில, அதில் என்னடா சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த கேள்விக்கான பதில், ஒரு கலைஞனுக்கு எப்போ நம்ம அட்வர்டைஸ் பண்ணாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ரெகக்னைஸ் பண்ணி, ஓகே மச்சான் இப்படி பண்ணியிருக்க, அப்படி பண்ணியிருக்க, நல்லா பண்ணியிருக்க மச்சான், ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து நமக்கு வந்து உள்ளுக்குலேருந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் கிடைக்கும்ல. ஸோ அது இந்த ஒரு ஆடில் எனக்கு ரொம்ப கிடச்சிச்சு. ஏன்னா இந்த ஆட் ரிலீஸ் ஆன ஒரு விஷயமே எனக்கு தெரியல ஓகேங்களா. ஆனால் பசங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் செல்வமாக இருக்கிற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லா பேருமே வந்து உன்னோட ஆட் நான் இதில் பார்த்தேன் மச்சா அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாங்க. அதில் வந்து என்னோட மகிழ்ச்சி வந்து சத்தியமாக சொல்லவே வார்த்தை இல்லை. அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த மகேஷ் குரூப், ஏன்னா அவங்க தான் வந்து எனக்கு கஷ்டம் பண்ணாங்க. ஸோ அண்ட் இந்த குக்கு எஃப்எம் ஆப்புக்கு டேரக்டர் இருந்த பாலாஜி அண்ணா அண்ட் ஜெய்போ அவங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்டு அந்த சந்தோஷத்தோடு சேர்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நண்பர் நண்பிகள் எல்லாத்துக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங் யூ.